மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து சிக்கன் வறுவல் எப்படி வந்து சுவையாக செய்கிறது அப்படி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் சிக்கன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு முதல்ல போய் பார்க்கலாம். சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து இப்போ நல்லாவே சூடாயிடுச்சு. இதில் இப்போது 6 லவங்கம் அப்புறம் 2 ஏலக்காய் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா வாசனை வந்த பின்னாடி இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள் சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நான் 30 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சிக்கன் வறுவலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது வறுவல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கும் போது ஸ்டவ் வந்து மிதமான தீயிலே வச்சு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து இப்போ வந்து நல்லாவே வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் காரத்துக்கு 10 வரமிளகாவை 2 கிள்ளி சேர்க்குறேன். இந்த சிக்கன் வறுவலுக்கு வந்து வரமிளகாய் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். அதே சமயம் நல்லா காரசரமாக இருக்கும். வரமிளகாய் வந்து லைட்டாக சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்குவோம். வதக்கி கொஞ்சம் வாசனை வந்த பின்னாடி இதில் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் வந்து 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். சிக்கன் வறுவலுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கறனால ரொம்ப சீக்கிரமே வதங்கிடும். இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே நல்லாவே வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு உள்ளதோடைய பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வதக்கும்போது இதமான தீயிலே வச்சு கடாயில் அடிப்பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு உள்ளது வந்து இப்போ சூப்பராக நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மசிய வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி வந்து ரொம்ப சூப்பராக மசியாக வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம எல்லா மசாலா பொருட்களும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காரத்துக்கு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துக்குங்க. அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதோடைய பச்சை வாசனெலாம் போகணும். அது வரைக்கும் வதக்கிக்குவோம். வதக்கும்போது ஸ்டவ் வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து கடாயில் அடிப்பிடிக்காமல் இருக்கும். மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதோடைய பச்சை வாசனெலாம் நல்லா போயிடுச்சு. நல்லாவே வதங்கிருச்சு இப்போ எல்லாமே. இப்போ இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லா சிக்கன் துண்டுகளையும் இதில் சேர்த்துடலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து சிக்கன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கன் கூட இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாமே வந்து நல்லா கலக்கணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். அதனால் இதை வந்து மூடி வச்சு ஒரு 15-20 நிமிஷம் மிதமான தீயிலே வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சாச்சு. நடுநடுவில் மட்டும் முடியை திறந்து சிக்கன் எல்லாமே கடாயில் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கலந்து விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள் நம்ம சிக்கனில் தண்ணி எதுவும் சேர்க்கலை. சிக்கன் வந்து தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து 15-20 நிமிஷம் மிதமான தீயிலே வேக வச்சிடலாம். இப்போ வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. முடி திறந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள் சிக்கன் எல்லாமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துருச்சு. இப்போ மூடி வைக்காமல் இதை வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்லே வச்சு வறுத்து விட்டுக்குவோம். பாருங்கள் இருக்கிற தண்ணியெலாம் நல்லாவே வத்திருச்சு. நல்லா சிக்கன் வந்து சுருளை வந்துருச்சு. இப்போ வந்து இன்னும் நல்லா சிக்கன் வறுவல் வாசனையாக இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்க்குறேன். இந்த மாதிரி கடைசியாக நம்ம சிக்கன் வறுவலுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்க்கும்போது சிக்கன் வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடைசியாக நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் மிளகு சீரகத்தை பொடி பண்ணி சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்க்கறதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக மிளகு சீரகம் இது ரெண்டையும் பொடி பண்ணி சேர்த்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக சாதம் கூட பரிமாற வேண்டிதான். இவ்வளோதாங்க சூப்பரான நல்ல சுவையான
சிக்கன் வறுவல் ரொம்ப சிம்பிளான முறையில் சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.